எங்களை சத்தியம் சாத்தியமே விவாதம் எடைக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய விவாதம் எடையிலே நாம் விவாதிக்க இருக்கக்கூடிய விஷயம், இன்றைக்கு மட்டுமல்ல 1974 இருந்து இன்று வரை பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம், கச்சத்தீவு பிரச்சனை. கச்சத்தீவு பிரச்சனையிலே மத்திய அரசு ஒவ்வொரு நாளும் தினம் ஒரு நிலைப்பாடை எடுத்து வருகிறது. அந்த நிலையிலே மத்திய இணையமைச்சர் இன்று ஒரு கருத்தை வெளியிட்டுள்ளார், சுதர்சன நாச்சியப்பன். அதாவது இரண்டு நாடுகளும் இணைந்து கச்சத்தீவை வந்து ஒரு ஒருங்கிணைந்த தொழில் மையமாக உருவாக்க முயற்சி மேற்கொண்டு வருவதாகவும், இதன் மூலமாக இரு நாட்டை சார்ந்தவர்களும் அங்கு வந்து தொழில் செய்வதற்கான ஒரு வாய்ப்பும், இரண்டு நாட்டைச் சேர்ந்தவர்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் ஏற்படும். இரு நாடுகளுக்கும் இடையே மீண்டும் வந்து போக்குவரத்து என்பது, படகு மூலமான சாதாரண போக்குவரத்து என்பது தொடங்கும் என்பதான ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையிலே கச்சத்தீவு மீட்கப்படும், தனி ஈழம் ஒன்றே தமிழர்களுக்கு ஒரு ஒரு நிரந்தரமான தீர்வு என்பதாக நேற்று அவர் வெளியிட்ட கருத்திற்கு இன்று வந்து மாறுபட்ட கருத்தையும் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் தற்போது கச்சத்தீவு விவகாரத்தில் உண்மையில் கச்சத்தீவை மீட்க முடியுமா, மத்திய அமைச்சருடைய கருத்து ஏற்புடையதா, இது குறித்தான பல்வேறு கேள்விகள் எழுகின்றன. அவற்றுக்கெல்லாம் விடை காணுவதற்காக இன்று நம்முடைய அரங்கத்திற்கு பலராமன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் வந்துள்ளார். ஐயா வணக்கம். அந்த வகையிலே மே 17 இயக்கத்தை சேர்ந்த அருள்முருகன் வந்துள்ளார். ஐயா வணக்கம். எங்களை நீங்களும் கூட உங்கள் தரப்பு கருத்துக்களை இந்த நிகழ்ச்சியிலே முன்வைக்கலாம். ஐயா, முதலாவதாக இந்த கச்சத்தீவு என்பது, அருள்முருகன் நீங்கள் சொன்ன கச்சத்தீவு என்பது 1974 இருந்து இன்று வரை ஒரு பிரச்சனையான ஒரு விஷயமாக இருக்கிறது, குறிப்பாக தமிழக மீனவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய இன்னதுக்குள்ளான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. கடைசி கட்ட கேள்வியாக நாம் எடுத்து வைக்கக்கூடியது, கச்சத்தீவை மீட்க முடியும் என்பது சாத்தியமா? இரண்டு விஷயத்தை முன்வைத்து வைத்து இந்த கருத்து குறித்து போகலான்னு பார்க்குறேன். வெள்ளக்காரங்காலத்தில் வந்து மக்கள் மொழியாக சொல்லப்பட்டது, ஊரா ஊறாம் தோட்டத்தில் ஒருத்தம் போட்டானா வெள்ளரிக்கா, காசுக்கு ரெண்டு விற்க சொல்லறான், கண்டிசன் போடுறான் வெள்ளக்காரன்னு சொல்லிட்டு போடுவாங்க. அப்போ வெள்ளக்காரனுடைய மனநிலையில் இருந்து தான் இந்திய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. இது மக்கள் மொழியில் சொல்லப்பட்ட ஒன்று. கச்சத்தீவு என்பது வெறுமனே ஏதோ ஒரு நிலத்தை குத்தகை கொடுத்த நிலமாக உள்ளது. பாரம்பரியமான தொல்லியல் ரீதியாக தமிழகத்தினுடைய, தமிழ் மக்கள் மரபினுடைய நீட்சியான உள்ள ஒரு பகுதியாக கருதப்பட்ட ஒரு பகுதியை வெறுமனே ஒரு ஒப்பந்தம் என்கின்ற அடிப்படையில் பாராளுமன்றத்தில் 368வது சட்டத்தின்படி ஒப்புதல் இல்லாமலேயே ஒப்பந்தத்தின் மூலமாக கச்சத்தீவு கொடுக்கப்பட்டது. அதுக்கு இன்னொரு உதாரணம் சொன்ன, கச்சத்தீவோட வரலாறை சொல்லணும்னா, வெள்ளக்காரங்காலத்திலிருந்து சொல்லணும்னா, அங்கே வந்து முத்து குளிக்கவும் உமரி, அதாவது உம்மிரின்னு சொல்லுவாங்க, ஒரு ஒரு அதனால் ஒரு மருத்துவ குணமிக்க ஒரு செடிகளை எடுக்குவதற்கும் அங்கே வந்து ஒரு கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் போடுறது வந்து எப்போ போடுறாங்கன்னா 1880 வந்து ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அந்த ஒப்பந்தம் வந்து யாரோட போடுறாங்கன்னா சேது மண்ணோட போடுறாங்க. அது ஒப்பந்தம் போட்டு குத்தகைக்கு வந்து 5 ஆண்டுகள் கொடுக்குறாங்க. அது வந்து அவருடைய பேர் என்னென்னா ஜனாப் முகமது அப்துல் காதர் மரக்காயர் முத்துசாமி பிள்ளை. இவங்களுக்கு வந்து 5 ஆண்டுகள் ஒப்பந்தம் போடப்பட்டு கொடுக்கப்பட்டதற்கான ஆதாரம் என்பது இருக்குது. நீங்கள் 74-76 மட்டுமல்ல, 74-76 என்பது இந்திய சுதந்திர பிறகு இந்த பாராளுமன்றத்தில் அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக கொடுக்கப்பட்டது. ஆனால் நீங்களுடைய பாரம்பரியமான உரிமைக்கான விஷயத்தை தான் நான் வந்து இந்த குத்தகைக்கு, இலங்கைக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு நிலப்பரப்பை இந்தியாவினுடைய நீட்சியாக, தமிழ் மக்களினுடைய வரலாற்று ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியை, தமிழ் மக்களினுடைய உணர்வையும் மதிக்காமல், தமிழர்களுடைய உரிமையும் மதிக்காமல், இந்திய நாட்டினுடைய இராணுவ கேந்திர பொருளாதார நலனையும் மதிக்காமல், ஏன்னா நீங்கள் வந்து 1500 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு தீவு, அமெரிக்காவினுடைய தீவு இருக்குது, அதை டிகோ கார்சியோன்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து ஒரு மிகப்பெருந்த ஒரு இந்து மகா சமுத்திரத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அமெரிக்காவினுடைய ஒரு கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாகவும் இருக்குது. ஜியோ பாலிடிக்ஸாகவும் நமக்கு அந்த இடம் தேவைப்படக்கூடிய இடமாக இருக்கிற இடத்துல இந்த பாராளுமன்றத்தில் எந்த விதமான உரிமையும் இல்லாமல் விட்டு கொடுக்குறாங்க. இதில் வந்து காங்கிரஸ் வந்து முன்னே கூறுவது பின்னே கூறுவதெல்லாம் அல்ல விஷயம். அது தமிழருடைய பகுதி, அது மீட்கப்பட வேண்டும். தமிழக அமைச்சர் தொடர்ந்து பேசும். அதற்கு முன்பு ஐயா நீங்கள் சொல்லுங்கள், அதாவது கச்சத்தீவு என்பது இன்றைக்கு மீட்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதான ஒரு கருத்து என்பது சரியா? மீட்கக்கூடியதற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கிறது? மீட்கக்கூடியதை பற்றி சொல்லணும்னா இப்போ நான் டகு டகுன்னு பதில் சொல்லுவேன். இப்போ ஒரு சார் சொன்னார், ரொம்ப பழமையானதெல்லாம், இலங்கை சுதந்திரம் பெறும்போது இருந்த நிலை அது வெள்ளக்காரங்கிட்டு இருந்தது, போர்ச்சுக்கல்காரங்கிட்ட இருந்தது, டச்சுக்காரங்கிட்ட இருந்தது, அப்புறம் பிரிட்டிஷ்காரங்கிட்ட இருந்தது. இப்போ என்னுடைய உரிமை என்பது எதுவுமே இல்லை.
ராஜா உரிமையும் இல்லை, மந்திரி உரிமையும் இல்லை. அவங்கிட்ட இருந்து ஒரு நாடு நாடு சுதந்திரம் பெறுகிறது. சுதந்திரம் பெறும்போது தமிழருடைய நிலை என்ன? சுதந்திரம் பெறுவதற்கு முன்னால் ஒட்டு மொத்தமாக அந்த இலங்கையே தமிழர் தான் ஆட்சி செய்திருந்தார்கள் என்பது உண்மை. அதை யாரும் மறுக்கல. அதுதான் சுதர்சன் ஆட்சி அப்படின்னு சொன்னார். அதை காலப்போக்கில் கரைஞ்சி வந்து இப்போ தனித்தனியாக நிற்கிற சூழல் வந்துடுது, சுருகி போச்சு. சுதந்திரம் வந்த உடனே அப்போ தமிழர் தன்னுடைய உரிமையை பாதுகாத்து கொள்ள தவறிட்டாங்க. அந்த குற்றச்சாட்டு இப்போ வேண்டாம், இருக்கட்டும். இப்போது கச்சத்தீவு என்பது ஒரு பகுதி 74 கொடுத்துட்டாங்க. அதை இப்போ வந்து ஒரு பிரச்சனை ஆக்குறோம். இப்போ தமிழக அரசு கூட வழக்கு போட்டிருக்கிறது. வழக்கினுடைய முடிவு வரட்டும், அதுக்கப்புறம் பேசலாம். இதுக்கு மத்தியில் சுதர்சன் ஆட்சியப்பன் அவர்கள் சொன்ன விஷயங்கள்லாம் கூட சொல்கிறீங்க. அவர் தெளிவாக தான் சொன்னார், தமிழனுடைய நிலமாக இருக்கிற இலங்கையை, அந்த நிலத்தை ஏற்கனவே நீங்கள் அனுபவத்திலிருந்த உங்களுக்கு உரிமையாக இருந்த நிலத்தை மீட்டு எடுப்பதற்கு தமிழர்கள் முயற்சிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது நேற்று இன்னைக்கு அதில் வந்து ஒரு மாற்று இது பண்ணியில், அது சிங்களருக்கு பொதுவான நிலம், இருவரும் அமைதியாக வாழணும்ன்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு இல்லைங்களா? அதுவும் தவறான கருத்து இல்லை. இலங்கை இந்தியாவை பொறுத்த மட்டும் என்னன்னா, சிங்களர் தமிழர் இருவரும் சேர்ந்து தான் நீங்கள் அமைதியாக இருக்கணும்ன்றது தானே ஒழிய, தனிநாடு கோரிக்கையை நாம் ஆதரிக்கிறது இல்லை. ஆனால் அவரவர் உரிமையை பெறுவதற்கு உண்டான வசதியை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் உதவி செய்கிறோம், அவ்வளோதான். இல்லை, அது என்னன்னா, ஒரு கான்ட்ராக்டர் பேசுகிற ஒரு கான்ட்ராக்ட், ஒரு குத்தகைதாரர் அல்லது வந்து ஒப்பந்ததாரர் பேசுவதற்கு போல் தான் இந்திய அரசலம் சட்டத்தின் உறுதிமொழி எடுத்துக்கொண்டவங்க பேசுறது வந்து நேற்று ஒரு பேச்சு இன்று ஒரு பேச்சு இல்லை, அது வந்து கிடையாது. ஏன்னா கான்ட்ராக்ட் இப்போ நீங்க அந்த அடிப்படையில் தான் அவர் வந்து ஒரு நாளும் இன்னொரு விஷயத்தை பார்க்குறப்போ, நேற்று வந்து அவருடைய பேச்சு அப்படின்ற இலங்கை அரசை கண்டித்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் தலைமை தாங்கும் விதமான ஒரு பேச்சாக இருந்தது. அதாவது ஒட்டுமொத்தமாக இவர் வந்து காங்கிரசுக்கு எதிராகவே ஒரு கருத்தை வைக்கிறாருன்னு பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் இவரது இன்றைய பேச்சு வந்து தலைமையில் இருந்து சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் படி இவர் பேசியிருக்கிறாரா என்ற ஒரு கேள்வி கூட எழுகிறது. தலைமையில் இருந்து இல்லைங்க, பொதுவான இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை அல்லது இந்தியாவினுடைய கொள்கை என்பது பிரிக்கப்படுது அல்ல, பிரிவினைக்கு துணை போகாது. அந்த இருவருமே சேர்ந்த இந்தியர்கள் தான். ஒரு பக்கம் சிங்களராக இருந்தாலும் சரி, இந்த பக்கம் தமிழராக இருந்தாலும் சரி, சிங்களன் என்கிற ஒரு இனம் அல்லது ஒரு மொழி தோன்றுவதற்கு முன்னால் முழுக்க தமிழனிடத்தில் இருந்ததுன்றதுலேயே மாறுபட்ட கருத்து இல்லை. சைவத்திலிருந்து அவர்களெல்லாம் பௌத்தத்துக்கு மாறி 600 வருஷத்துக்கு பிறகுதான் சிங்களம் என்கிற 6 மொழி கலப்பு உள்ள ஒரு மொழி தோன்றுகிறது. அதனால் இருவருமே இந்தியாவை சார்ந்தவர்கள் தான். இருவரும் தமிழ் பெண்களை பாண்டியனுடைய மகளை கட்டிக்கணவன், அப்புறம் பல்லவனுடைய மகளை கட்டிக்கணவன் அப்படின்னு தான் அந்த விஜயனை சொல்கிறான், சோழனுடைய மகளை கட்டவன்னு. அப்படின்னு ஆட்சி பொறுப்பில் மிக்ஸ் ஆகி வரவங்க தான். அந்த பிரச்சனைகளை நாம் பிரித்து இப்போ பேச வேண்டாம். நிலம் ஒருவனிடத்தில் போய் அடங்கி விட்டது, அவன் வென்றெடுத்துட்டான். அவன் கையிலிருந்து நீங்கள் மீட்டு எடுக்க முடியல. சுதந்திரம் வாங்கும்போது என்ன நிலையோ அதை மட்டும் தான் பேசலாம். இப்போ இது சுதந்திரத்துக்கு முன்னாடி இல்லை, சுதந்திரத்துக்கு அப்புறம் சுதந்திரத்திற்கு இல்லை. நான் சொல்றேன், இல்லை நான் சொல்றேன் சொல்றேங்க. பாராளுமன்றத்தில் வந்து எந்த விதமான முன் விவாதங்களும் இல்லாமல், அதாவது சட்டப்படி 368 விவாதத்துக்கு உட்படுத்தப்பட்டு பாராளுமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகுதான் இந்த நாட்டினுடைய நிலப்பரப்பை இன்னொரு நாட்டிற்கு ஒப்படைப்பதற்கான வழிமுறை இருக்கு. தொடர்ந்து இது குறித்து பேசும். அதற்கு முன்பாக ஒரு நேயர் இருக்கிறார். வணக்கம், சத்தியம் சாத்தியமே, யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்? வணக்கம், மதுரையில் இருந்து ராஜா முகமது. ராஜா மோகன் சொல்லுங்க. ராஜா மோகன் சொல்லுங்க, உங்களுக்கு தரப்பு கருத்து என்ன? அதாவது இலங்கை பிரச்சனையில வந்து காங்கிரஸ் கட்சியோ அல்லது தமிழக கட்சிகளோ ராஜீவ் காந்தி கொலைச்சினால உள்ள ஒரு நிலைப்பாடு, அதுக்கு முன்னால ஒரு நிலைப்பாடு அப்படின்னு நிலையிலதான் இப்ப குழப்பி போயிருக்கோம். இலங்கை பிரச்சனை சரியான ஒரு முடிவு இல்லாம மத்திய அரசும் மாநில அரசும் குழப்பி போயிருக்கிறது நான் நினைக்கிறேன். நிச்சயமாக ராஜா முகமது, உங்களது தரப்பு கருத்துக்களுக்கு நன்றி. ஐயா பலராமணி, நீங்க சொல்லுங்க. அதாவது இலங்கை பிரச்சனையிலே வந்து ராஜீவ்காந்தியினுடைய படுகொலைக்கு முந்தையதாக காங்கிரசுடைய நிலைப்பாடு என்பது ஆதரவாக இருந்தது, அதன் பின்னர் வந்து ஒரு எதிர்ப்பான ஒரு நிலைப்பாடாக மாறிவிட்டது அப்படின்றாரு. அது தப்பு. ஏன்னா இப்போ 15ஆம் தேதி தேர்தல் நடக்க போகுது,
அந்த 15ஆம் தேதி தேர்தல் அதுக்கு முன்னாடியே 1987 ராஜீவ்காந்தி ஜெயவர்தனை ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தேர்தல் நடந்து முதல்வராக வரதராஜ பெருமாள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதுக்கு பிறகு தேர்தல் நடக்கலை, பல தகராறுகள் யுத்தங்கள் நடந்து முடிந்து இப்போ அமைதியான நேரத்தில் அவங்க தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பில் ஒரு நீதிபதி, முன்னாள் நீதிபதி அவர் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கி அவங்க தேர்தலை சந்திக்கிறாங்க. இங்கே தமிழகத்தில் இருக்கிற கட்சிகள் கூட அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும், ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்றெல்லாம் அறிக்கை விட்டுள்ளார். வரதராஜ பெருமாள் குறித்து நீங்கள் பேசும்போது அவர் சொன்னோம், அவர் வந்து அந்த முதலமைச்சர் பதவி விட்டு விலகி போகும்போது ஒரு விஷயத்தை சொல்லிட்டு சொன்னார், ஒரு குண்டுசை வாங்கினா கூட வந்து அந்த நாட்டினுடைய அதிபரை கேட்டு தான் நான் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு தான் விலகி போனார். இந்திய இலங்கை ஒப்பந்தம் என்பது திணிக்கப்பட்ட ஒப்பந்தம் என்பது வரலாற்று நிரூபணமான ஒன்று. ஏன்னா அதனுடைய சுப்ரீம் கோர்ட், இலங்கையினுடைய சுப்ரீம் கோர்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணுது அந்த அரசியலமைப்பு சட்டத்தின்படி அந்த ஒப்பந்தத்தை இலங்கையினுடைய உச்ச நீதிமன்றம் நிராகரித்தது. இது வரலாறு. அப்ப அதை கொண்டு வந்து திணிக்கிறது. பிரச்சனை வந்து என்னன்னா, இந்தியாவினுடைய நிலப்பரப்பை, இந்தியாவினுடைய ஒரு பகுதியை இந்தியாவின் பாராளுமன்றத்தின் ஒப்புதல் இல்லாமலே நீங்க சட்டப்படி போனீங்கன்னா கூட சொல்லிட்டீங்கன்னா, உச்சநீதிமன்றம் சட்டப்படி அணுகுது என்றால் இந்த வழக்கை உச்சநீதிமன்றம் கண்டிப்பாக அந்த கட்சி தேவை மீட்க வேண்டும் என்று சொல்லி அரசியலமைப்பு சட்டமே இன்னொரு நாட்டினுடைய பிரச்சனையில் வந்து இந்தியா தலையிடக்கூடாது. அதே நேரத்தில் இந்தியாவினுடைய நிலப்பரப்பை இன்னொரு நாட்டுக்கு விட்டு குடிப்பதற்கு கூட உரிமை இல்லை, இந்தியாவிற்கு உரிமை இல்லை என்பதான ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. இதனை மீறி இந்த ஒப்பந்தத்தை செயல்படுத்த வேண்டியதனுடைய பின்னணி என்னவாக இருந்தது? ரெண்டு விஷயம். அதாவது வந்து இந்தியா தன்னுடைய உள்நாட்டு கட்டமைப்பையும் உள்நாட்டு பாதுகாப்பையும் வலியுறுத்துகின்ற விஷயம் என்பது பனிப்போர் காலகட்டத்தில் இருந்தது வேறு. ஒரு ஆசிரேஷன் சொல்லுவாங்க, ஒரு தடுமாற்றம் நேருடைய காலத்திலிருந்து இந்திரா காந்தி காலம் வரைக்கும் இருந்தது. இந்திரா காந்தி ராஜீவ்காந்தி காலத்துக்கு பிறகு ஒட்டுமொத்தமாக அது பிரித்து மேற்கு நாடுகளுடைய ஆதரவு நிலை என்பது அதற்கான பல்வேறு புள்ளி விவரங்களை சொல்ல முடியும். 74 அமெரிக்கா கொண்டு வரும்போது இந்திரா காந்தி மிக தீவிரமாக அவர்களுக்கு 1955 நேருடைய பீரியட்ல வந்து கச்சத்தீவு பகுதியில் ராணுவ பயிற்சி அளிக்கப்படுகிறது என்று இந்தியாவுடைய பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு கோரிக்கை எழுப்புறாங்க. அதன் அடிப்படையில் நேருவினுடைய அரசாங்கம் விளக்கத்தை கேட்டு கடிதம் அனுப்பியது. இதற்கெல்லாம் ஆதாரம் இருக்கு. 1955, 1973 நேருவின் காலத்திலிருந்து இந்திரா காந்தி காலத்து வரை நீங்கள் ஆசிலேஷன் இருந்தது, கொள்கையில் இப்படி அப்படி இருந்தது வெளிநாட்டு கொள்கையில்னு சொல்கிறாரு. எந்த வெளிநாட்டு கொள்கையில் உங்களுக்கு அந்த மாதிரி இருந்தது? நீங்கள் என்ன படிச்சீங்க இல்லை என்ன சொல்ல வரீங்க அதில்? இல்லைங்க, அதாவது சுதந்திரத்துக்கு பிறகு ஒரு நாடு உருவாக்கப்பட்டதுமே வந்து நேருடைய காலத்திலே வந்து முழுமையான ஒரு கட்டமைப்பை பெற்றுவிட்டதா? நேரு காலத்திலிருந்து இன்று வரை உலகமே இந்தியாவை பின்பற்றுகிற சூழல் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. நாம் ஆனால் உலகத்தினுடைய நிலை மாறியும் இருக்கிறது. அப்படி மாறி இருக்கிற போது இன்னைக்கு ஏன் கச்சத்தீவை கொடுத்தாங்கன்னு ஒரு கேள்வி கேட்குறீங்க. அவருக்கு தான், அதுக்கு தான் அவர் எழுத்துன்னு போனார். அந்த கச்சத்தீவை கொடுத்த போது 71-72 நடைபெற்ற அந்த வங்கதேச போரில் நம்மை சுற்றி இருக்கிற சிறிய நாடுகள்லாம் அச்சப்பட்ட போது அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கெனங்க இந்த இடத்த கொடுக்குறாங்க. இங்கே கொடுக்கும் போது இங்கே தமிழக சட்டமன்றத்தில் மற்றதில் எதிர்ப்பு தெரிவித்தார்கள், ஆதரவு தெரிவித்தார்கள். திமுக தலைவர் சொல்லியிருக்காரு, அதாவது எங்களிடம் கேட்கவே இல்லை, அதாவது சிறப்பு சட்டத்தை பயன்படுத்தி வந்து இவர்கள் எங்கிட்ட பறித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லாங்க. ஒட்டுமொத்தமாகவே சொல்லலாம். நான் சொல்லிடுறேன் பிறகு பேசுங்க. ஒட்டுமொத்தமாகவே இல்லைன்னு கூட ஒரே வரியில் கூட சொல்லிடலாம். அன்னைக்கு சட்டமன்றத்தில் பேசின ஏஆர் மாரிமுத்து பேச்செல்லாம் நான் கூட படித்தேன். எல்லாரும் பேசியிருக்காங்க, அதெல்லாம் கொடுக்க வேணான்றாங்க, கொடுக்கணும்னு சிலர் சொல்கிறாங்க. ஆனால் இப்படி சொல்லும்போது ஒரு விஷயம் தெளிவு. கடைசியாக இவர் என்ன கேட்குறாருனா, கச்சத்தீவில் மீன் வலையை உலர்த்துவதற்கும் அந்த பகுதியில் மீனவர்கள் ஓய்வெடுப்பதற்கும் அந்த பகுதியில் மீன் பிடிப்பதற்கும் அந்த கோயில் திருவிழாவில் கலந்து கொள்வதற்கும் தமிழ்நாட்டிற்கு உரிமை வேணும்னாரு. தமிழக மீனவர்களுக்கு அந்த உரிமையை சேர்த்து தான் அந்த ஒப்பந்தம் போடுறாங்க. அதனால் கலைஞர் எனக்கு தெரியாதுன்னு இன்னைக்கு சொல்கிறாருன்னா அந்த அது வந்து சரியில்லை. ஒன்று, அல்லது எங்களை கேட்காமலே அவங்க கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் இப்போத்திய சூழலுக்கு அவர் பேசலாம். சரி, இந்த சூழல்லாம் தள்ளி போய் இப்போ நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க இல்லையா, நீதிமன்றத்தில் அவங்க சொல்லட்டுமே.
நீதிமன்றத்தில் இவர் சொன்ன மாதிரி சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு சொல்ற நீதிமன்றத்தில் மத்திய அரசு வைத்துள்ள வாதம் குறித்தும் பேசலாம். அதற்கு முன்பாக ஒரு நேயர் இருக்கிறார். வணக்கம் சத்தியம் சாத்தியமே, யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்? சார், கோயம்புத்தூர்ல இருந்து விஜயகுமார் பேசுறேன். சார் விஜயகுமார் சொல்லுங்க, உங்கள் தரப்பு கருத்துக்கள் என்ன? விஜயகுமார் சார், என்னுடைய கருத்து என்னன்னு சொல்லி கேட்டோம்னாக்கா, தமிழர்களை பொறுத்த வரைக்கும் கர்நாடகத்திலயும் அடி வாங்குறோம், இந்த பக்கம் கேரளாவிலயும் தண்ணிக்காக அடி வாங்குறோம், கேரளாவிலயும் அடி வாங்குறோம், கர்நாடகத்திலயும் அடி வாங்கிட்டு இருக்கிறோம், இப்படி பக்கத்துல இருக்கிற கச்சத்தீவுக்காக இலங்கைக்காரன் அடி வாங்குறோம். இதை அடி வாங்குறது நிறுத்தமா நிறுத்தணுமா வேண்டாமா, இதுக்கு மட்டும் பதில் தெரிஞ்சா போதும். எத்தனை விவாதங்கள், எத்தனை போர்க்கருவிகள் மாதிரி போர்க்கருவிகளும் மோசமா விவாதிக்கிறோம், ஆனாலும் அடி வாங்குறது நிறுத்த முடியலையே, அதுக்கு என்ன வழி? முதல்ல முதல்ல அடி வாங்குறதை நிறுத்தணும். அதுக்கு ஒரு வழிய உள்ளே சொல்லுங்க, பழைய கதையே வேண்டாம். இப்ப அடி வாங்கிட்டு இருக்கிறோம், இந்த இந்த சமயத்துல நம்ம அடி வாங்கிட்டு இருக்கிறது நிறுத்த முடியுமா? அதுக்கு என்ன வழி? உடனே செய்ய முடியுமா? அதைய உடனே செய்யாம எத்தனை விவாதங்கள், என்ன பண்ணி ஒண்ணு பண்ண முடியலையா நம்மளால அப்படிங்கும் போது மிக வேதனையா இருக்குது. உடனடியா இந்த அடி வாங்கறது நிறுத்துறதுக்கான வழிய செய்யுங்க. அவரு கேக்குற அந்த அந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லலாம். ஒரு பிரச்சனை முடிவுக்கு வந்தால் அதெல்லாம் நின்னு போயிடும். அங்க கர்நாடகாவில் அடி வாங்குறோம், கேரளாவில் அடி வாங்குறோன்னா இங்கே இருக்கிற தமிழனே ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சுக்கிறோமே. ஏன் ஒட்டு மொத்தமாக ஒரு பிரச்சனையில் உட்கார்ந்து பேச்சு முதலமைச்சர் தலைமையில் அதே ஒரு குழுவாக போய் அதையே பேசி ஒரு முடிவுக்கு வந்தால் என்ன? ஆனால் அதற்கு இங்கே தமிழகத்தினுடைய தலைவர்களே தயாராக இல்லையே. அப்புறம் தமிழனை அடிச்சுக்கிறான் பிடிச்சிக்கிறான்னு சொன்னால் இதானே நடக்கும்? அவருடைய கேள்வி என்பது ஒரு புறம் இலங்கை பிரச்சனை மட்டும் பாக்குறது இல்லவா சார்? இது வந்து தமிழர்கள் வந்து இங்க மட்டும் இல்ல, கேரளாவிலும் சரி, உள்நாட்டுக்குள்ளேயே தமிழர்கள் வந்து பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதுன்ற ஒரு கேள்வி எழுப்புறாரு. இல்ல, அந்த நேர் சொல்றது வந்து ஒரு ஃபெடரல் சிஸ்டத்தினுடைய குறைபாடா தான் நாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. நீங்கள் கேரளாவில் தமிழர்கள் அடிபடுகிறார்கள் என்ற புள்ளிவரம் வறுமையானால், கர்நாடகாவில் தமிழர்கள் அடிபடுறதால், மும்பையிலும் கூட 70களின் இறுதியில் வந்து ஒரு மராட்டியர்களுக்கான ஒரு பிரச்சனை, அது வந்து ஒரு ஃபெடரல் சிஸ்டத்தினுடைய ஃபெயிலியர். எந்த தேசிய இனத்திற்கும் தன்னுடைய நிலத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கும், தனது மொழியை காப்பாற்றிக் கொள்வதற்கும், தனது உரிமையை காப்பாற்றிக் கொள்வதற்கும், தட் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட், அது வந்து பிறப்புரிமை கூட. அந்த அடிப்படையில் தமிழர்கள் தங்களுடைய உரிமையை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஒன்றிணைவதும் அதான் காங்கிரஸ் வந்து 44 ஆண்டுகளாக இந்த நாட்டிலிருந்து இந்த மாநிலத்திலிருந்து விரட்டடிக்கப்பட்டது. ஏனென்று சொன்னால் பேசுறதுனால இல்ல, இந்திய திணிச்சாங்க. ஏனென்றால் ஒரு ஒரு தேசிய இனத்தினுடைய மொழியின் மீது திணிக்கப்பட்டது, தேசிய இனத்தினுடைய தன்மையை புரிந்து கொள்ளாத காங்கிரஸ் கட்சியினாலதான் அந்த மொழி ஆதிக்கத்தை கொண்டு வர முடியும். அதனாலதான் மக்கள் வந்து புறக்கணிச்சாங்க. அதே மாதிரிதான் இந்தி பிரச்சனை வந்த உடனே நேரு கூப்பிட்டு சொன்ன உறுதிமொழியை தான் இன்னைக்கும் சட்டம் இல்லாத ஒரு உறுதிமொழியை இன்னமும் நாம கடைபிடிச்சின்னு வரோம். மிகப்பெரிய போராட்டத்தை மிகப்பெரிய போராட்டம், அந்த போராட்டமே தப்புன்னு சொல்றேன். இந்திய எதிர்ப்பு போராட்டம் வளராமணையா, இன்னொரு ஒரு முக்கியமான கேள்வி இருக்கிறது. அதாவது இந்த ஒப்பந்தத்தினுடைய சாராம்சம், ராஜீவ் ஜெயவர்த்தின ஒப்பந்தத்தினுடைய சாராம்சம் என்ன? அது மட்டும் இல்லாமல் சிறிமாவோ பண்டாரநாயகவும் இந்திரா காந்தியும் செய்து கொண்ட ஒப்பந்தம் என்ன சொல்கிறது? அது எவ்வாறு மீறப்பட்டுள்ளது சொல்லுங்க. அந்த ஒப்பந்தம் அவர்கள் அச்சம் தெரிவிக்கிறார்கள். தெரிவிக்கிற போது அவர்கள் இந்த நிலத்தை இந்த இடம் இருந்தால் எங்களுக்கு சௌகரியமாக இருக்குன்னு சொல்கிறாங்க, சரின்னு சொல்லி கொடுக்குறாங்க ஒரு நல்ல நட்பு அடிப்படையில். ஏன்னா அதுக்கு உள்ளே இருக்கிற விஷயங்கள் எனக்கு முழுமையாக இப்போ நினைவில் இல்லை, அதனால் கொடுக்குறாங்களே ஒழிய வேறு ஒன்றும் காரணம் இல்லை. இப்போ அந்த பிரச்சனையாக உருவாக்கியிருக்கிறோம் அவ்வளோதான். இன்றைக்கி நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த இலங்கை வாழ் மக்களுக்கு இன்றைக்கி வர 15ஆம் தேதி நடைபெறுகிற தேர்தலில் அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய வேட்பாளர் வெற்றி பெற்று, அந்த வெற்றி பெற்றதற்கு பின்னால் ராஜீவ்காந்தி ஜெயவர்தனை ஒப்பந்தம் முழுமையாக ஏற்கப்பட்டு 13வது திருத்தத்தையும் முழுமையாக ஏற்கப்பட்டால், இந்தியாவில் தமிழகத்தில் இருக்கிற என்னென்ன மாநில உரிமைகள் இருக்கிறதோ, தமிழகத்திற்கு தமிழ் முதலமைச்சருக்கு என்னென்ன உரிமை இருக்கிறதோ, அத்தனை உரிமையும் அங்கு கிடைக்கும் என்பது தான் உண்மை. அப்படி இருக்கும்போது அதற்கும் மேலும் தேவை அப்படின்னு சொன்னால் அந்த 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 அரசோட பேசி தீர்த்துக்க வேண்டியது தான் அவர்கள். அப்போ இந்தியா உதவுனா தாராளமாக உதவுறதுக்கு தயாராக இருக்கிறது. இன்னைக்கு போலீஸ் அவர்களுக்கு இருக்கிறது, போலீஸ் இங்கே தமிழகத்துக்கு போலீஸ் கையை போலீஸ் வந்து மாநில அரசுக்கிட்ட தான் இருக்குது. அங்கே போலீஸில் நான் ஆளே எடுக்க மாட்டேன்னு இலங்கை சொல்லுதுன்னு சொல்கிறாங்க. ஏன் ஒரு அச்சம்? ஏற்கனவே அதே இராணுவ உடை போட்டு அதே போலீஸ் உடை போட்டு தன்னுடைய ஆட்களை தாக்கினாங்கன்ற ஒரு மிகப்பெரிய யுத்தத்தில் அடிபட்டதுனால அவன் விரல்றான். ஆனால் அதிலிருந்து மாறுபட்டு ஒரு புதிய சூழல் வரும்போது எல்லாம் மாறத்தானே செய்யும். அப்படி மாறக்கூடிய சூழல் வருவதற்கு வருகிற 15ஆம் தேதி தேர்தல்
தேர்தலில் அவங்க வெற்றி பெற்றாங்கன்னா அது வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதாவது இலங்கையிலே உள்நாட்டு போர் நடக்கின்ற போது கடல் பகுதியிலே வந்து இலங்கை ராணுவத்தினுடைய அந்த ரோந்து என்பது அதிகமாக இருந்தது. அந்த ஒரு நிலையிலே வந்து தமிழக மீனவர்கள் தாக்கப்பட்டார்கள், சுட்டு கொலை செய்யப்பட்டார்கள். அப்போ ஆமா, தற்போதைய நிலையில் இலங்கையில் போர் முடிந்து இந்த ஒரு 3 ஆண்டுகளாக தொடர்ந்து தமிழக மீனவர்கள் வந்து எல்லை அருகில வந்தார்கள் என்று கைது செய்யப்பட்டு அங்கே அடைக்கப்பட்டு 6 மாதங்களுக்கு பின்னால் விடுவிக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு நிலை எல்லாம் எப்படி இருக்கிறது? அதாவது தங்களுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்காக அவர்கள் அவ்வாறு செய்கிறார்களா, இல்லை வேறு ஏதேனும் இதற்கு காரணம் உண்டா? இல்ல, ரெண்டு விஷயம் இருக்கு. கடந்த 1 வருட காலமாக தான் வழக்கு என்பதாக இருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் சுட்டிருக்காங்க, மேலான மக்கள் இனத்தின் அடிப்படையிலும் மொழியின் அடிப்படையிலும் படுகொலை செய்யப்பட்டார். இனப்படுகொலைன்னு சொல்லுது. ஒரு தமிழர்கள், இந்த நாட்டினுடைய குடிமக்கள், அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், மீன் பிடிக்கும் உரிமையை அந்த நிலப்பரப்பில் ஒப்பந்தத்தின் கீழும் வைத்துக் கொண்டிருந்தவர்கள். இதே பாகிஸ்தான்ல இருந்து போறாங்க, கராச்சி ஒட்டி போனா கைது நடக்குது, வழக்கு நடக்குது, விடுறாங்க. ஆனால் இதுவரை 800 மீனவர்கள் படுகொலை செய்யப்பட்டும் கூட இந்தியாவுடைய பாராளுமன்றத்தில் காங்கிரஸும் சரி, காங்கிரஸ் கட்சி சார்ந்த அமைச்சர்களும் சரி, தமிழக மீனவர்கள் என்று சொல்கிறார்களுடைய ரெண்டே சிம்பிள் உதாரணம். கடந்த ஆண்டு 2 மீனவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் கேரளாவில். இத்தாலி போன்ற உள்ள வல்லாதிக்க நாடையே கொண்டு வந்து ஒரு தூதரை முடக்குகிற அளவுக்கு இந்த நாட்டினுடைய பாரத பிரதமர் வந்து நடந்துகிட்டார். ஆனா 800 இதுவரைக்கும் குற்ற உணர்ச்சியோடு காங்கிரஸ் கட்சியினுடைய எந்த பிரதிநிதியும் பேசல. ஒரு உங்களுக்கு ஒரு தேசிய பற்று இருந்ததுன்னா, நீங்க ஒரு பொதுவான நோக்கத்தோட பாத்தீங்கன்னா, இலங்கை பிரச்சனை எப்போ தீர்ந்திருக்கும்? தீராத்துக்கு முதல்ல ஊநாட்ட நீ உணரல, ஊநாட்ட தன்னுடைய நாடு தனதுன்னு நினைக்கல, தன்னுடைய தேசத்தை பற்றிய உணர்வுகளே உங்களுக்கு இல்லை. இந்தியாவில் நம்ம ஆளுங்களை தான் சொல்றேன், வேற என்ன. இப்போ இங்க இருக்கிற போற தமிழர்களை அவன் என்ன திருப்பி கேட்கறான்? இதே தொப்புள் கொடி உறவு தானே அவன். இலங்கையில் இருக்கிற தமிழனுக்கு இங்க சொன்ன உதாரணம் என்ன? என் தொப்புள் கொடி உறவுன்னு அவன் தானே அடிக்கிறான். இன்னைக்கு அவன் என்ன சொல்றான்? என்னுடைய இடத்துல நீங்க அந்த ரெட்டை வலை போடாதீங்க, ரெட்டை மடியோ ரெட்டை வலையோ போடாதீங்க, இந்த ஆட்ஸ் பவர் உள்ள மோட்டரை விடாதீங்க, எங்க மீன்வளத்தெல்லாம் கொள்ளையடிக்கிறீங்க, இது நியாயமாங்க அப்படின்னு கேக்குறான். ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தை நடத்துங்கன்னு சொன்னான், 2 முறை பேசினாங்க, 3வது முறையும் இப்ப பேசுறதுக்கு சமீபத்தில் கூட அவங்களுடைய அமைச்சர்கூட பேசியிருக்கான், அந்த ராஜபக்சேனுடைய தம்பியோ என்ன கூட பேசியிருக்காரு. அப்படி பேசும்போது கூட தமிழக அரசு முயற்சி எடுத்து தானே அதை பண்ணணும். தமிழக அரசு இதெல்லாம் நீங்கள் பேசாதீங்க, நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? பிரச்சனை தீரக்கூடாதுன்னு தானே அர்த்தம் அது? இது குறித்தான ஒரு கேள்வி கூட இருக்கிறது. அதற்கு முன்பாக வணக்கம், சத்தியம் சாத்தியமே யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்? வணக்கம், என்னுடைய அழைப்பு ஐயா. ஐயா வணக்கம், சத்தியம் சாத்தியமே யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்? ஹலோ ஐயா வணக்கம், சொல்லுங்க. ஹலோ ஐயா வணக்கம், சத்தியம் சாத்தியமே எங்கிருந்து பேசுகிறீர்கள்? உங்கள் தரப்பு கருத்து என்ன? காசிராமன், எங்கிருந்து? காசிராமன், சொல்லுங்க. காசிராமன், உங்கள் தரப்பு கருத்து என்ன? காசிராமன் தொலைக்காட்சியை பார்க்காம, அதாவது தொலைபேசியை மட்டும் 4 வருஷமா வந்து தமிழ் மீனவர்கள் தாக்குறாங்க, 500 மேல கொண்டு குமிச்சிருக்காங்க. சொல்லுங்க. தேனி மாவட்டத்தில இருந்து காசிராமன் பேசுகிறேன். காசிராமன் சொல்லுங்க, உங்களது தரப்பு கருத்துக்கள். நன்றி 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 காசிராமன். சார், இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி கூட இருக்கிறது. இன்றைக்கு வந்து மத்திய தொழில்துறை அமைச்சர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு கருத்து என்னென்றால், 2 நாடுகளும் இணைந்து அந்த கச்சத்தீவு பகுதியில் வந்து ஒரு புதிய தொழில் மையம் ஏற்படுத்துவது 2 நாட்டுக்கு இடையே ஒரு நல்ல உறவை வளர்க்கும்ன்றாரு. நீங்க சொல்லுங்க அருள்முருகன். கேள்விக்கு சொல்லிடுறேன் நானு, இந்த மீனவர்கள் கைதை பற்றி இப்போ சொல்கிறோம் இல்லையா, அதனால் அங்கே இருக்கிற தமிழர் இங்கே இருக்கிற தமிழர் ரெண்டும் ஒரே கொடி ஒரே தொப்புள் வரவுன்னும் போது உட்காந்து பேசி தீர்க்கலாம். தீக்காததுக்கு யார் காரணன்றதை நீங்களே முடிவு பண்ணிங்க. ரெண்டாவது, குமரி கன்னியாகுமரி மீனவர் 53 பேரை பிடிச்சி போயிட்டானுங்க. யார் பிடிச்சி போனா?
சொல்லுங்க. அப்ப இலங்கை கடற்படை பிடிக்கல, அவன் பிடிக்கல சார். 53 மீனவரை, கன்னியாகுமரி மீனவரை, தூத்துக்குடி மீனவர் புடிச்சுன்னு வந்து கட்டி போட்டான். தோ இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற ராயபுரம், இந்த காசிமோட்டை மீனவரை நெல்லூருக்கு போனா அங்க கட்டி போட்டான், மீனவர்கள் கட்டி போட்டாங்க, ஆந்திர மீனவர்கள். ஆக மீனவர்கள் அவனுடைய இடத்துல போகும்போது அவன் ஊரு கீரு சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டுடே என்ன என் பொழப்புல கையை வைக்கிறேன்னு கேட்பான். கன்னியாகுமரி மீனவரை 53 பேர் பிடிச்சி போனதை பத்தி கேட்டா யாருக்குமே தெரியல. கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்லுங்க. அதாவது இந்த புதிய தொழில் மையம் என்பது வந்து இதற்கு ஒரு ஒரு தீர்வாக அமையுமா? இல்ல, அதாவது ஒன்றை மறைப்பதற்கு இன்னொன்றை சொல்வதற்கான வழிமுறையை தான் அவன் கடைபிடிச்சிருக்காங்க. தமிழக சட்டமன்றமும் சரி, தமிழக மக்களும் சரி, தமிழகத்தினுடைய ஆளும் கட்சியும் சரி, எதிர்கட்சியும் சரி, தமிழக மக்களும் சரி, கச்சத்தீவு என்பது தமிழகத்தினுடைய நிலப்பரப்பாக கொண்டு கச்சத்தீவு மீட்க வேண்டும் என்கின்ற கட்டத்தில் காங்கிரசினுடைய ஒரு பிரதிநிதி அங்கே வணிக மையம் அப்படின்னு சொல்கிறார். இங்கே விஷயம் வந்து ஒப்பந்தமே செல்லாதுன்னு சொல்கிறோம், ஒப்பந்தமே கிடையாதுன்னு சொல்கிறோம். இந்தியாவினுடைய ஒரு பகுதியை வந்து நீங்கள் இலங்கைக்கு கொடுத்துட்டு அந்த பகுதியில் திருப்பி இன்னொரு ஒப்பந்தத்தின் கீழ் வந்து இரண்டு நாடுகளுடைய வணிக மையமாக மாற்றுவது என்பது ஒரு அயோக்கியத்தனமாக, ஒரு ஆரோக்கியமற்ற, தர்க்கமற்ற ஒரு வாதமாக போகிறது. இவரது ஒன்று ரெண்டு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, நான் படிக்கிறேன். ராமேஸ்வரம் வட்டாட்சியர் வந்து 18/82/19/2 டேராடூனுக்கு ஒரு லெட்டர் அனுப்புறாங்க வட்டாட்சியர்லேருந்து. என்னன்னா, இந்தியாவினுடைய வரைபடத்திலிருந்து கச்சத்தீவை நீக்க வேண்டும். இது அப்படியே இருக்கு, நான் என்னோட சொல்றேன். ராமநாத மாவட்ட பட்டா சர்வேயன் 12/50 பல்வேறு விவாதம் இருந்தாலும் கச்சத்தீவு என்பது இந்தியாவிற்கு உண்மையானது, இந்தியாவிற்கு சம்பந்தப்பட்டது, இந்தியாவுடைய பங்கு என்பது எல்லோருக்கும் தெரியல. அடிப்படை துரோகத்தையும் நீங்க எப்படி மாற்றியமைக்க முடியும்ன்ற அடிப்படை துரோகத்தை மறைத்து விட்டு புதிய ஒப்பந்தம் புதிய விஷயம் சொல்ற அதே தான் நான் சொல்றேன். ஐயா சொன்ன இல்லையா, 1,00,000 மக்கள் படுகொலை செய்யப்பட்டு இன அழிப்பு வந்து 60 ஆண்டு நடந்த பிறகும் கூட திரும்பவும் அந்த 13வது சட்ட திருத்தம் நிராகரித்த பிறகும் கூட திருப்பியும் வந்து ஒரு தேர்தல் திருப்பியும் ஒரு விஷயம் என்பது எப்படியோ அதே போலதான் தமிழக தமிழர்களுக்கு கச்சத்தீவு. நிச்சயமாக நன்றி நன்றி. ரெண்டு வச்சு ஒத்துக்க முடியாது. அயோக்கியத்தனம்னு சொன்னார் அவர். அந்த அயோக்கியத்தனத்தை காங்கிரஸ் கட்சியோ மத்திய அரசோ எந்த காலத்திலும் எப்போதும் எந்த சூழலும் செய்தது இல்லை. நாங்கள் பேசுவது உண்மை. என்னன்னா, அங்க பிரச்சனைகள் வரும்போது இப்படி ஒரு சூழல் ஒரு கருத்து சொல்லி இருக்கிறாரு சுதர்சன். என்னன்னா, முழுக்க 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 அங்க இந்த மாதிரி ஒரு வர்த்தக நிலையை உண்டு பண்ணலாம், ரெண்டு பக்கம் போக்குவரத்து ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்கன்னு சொன்னா ஒரு திட்டம் இருக்கலாம். அதுக்காக அது வரையறுத்து அது ஒரு அயோக்கியத்தனம் சொல்ல முடியாது. இல்ல அது கண்டிப்பா இல்ல. இது குறித்து, அதாவது இலங்கை பிரச்சனை குறித்து பேசினால் இது மட்டுமல்ல, இன்னும் எத்தனையோ சத்தியம் சாத்தியமே போய்கொண்டிருக்கும். கண்டிப்பாக இன்றைக்கு கச்சத்தீவு மீட்பு என்பது சாத்தியம், மத்திய அமைச்சருடைய பேட்டி என்பது எந்த அளவிற்கு உண்மை என்பது பைனல் சொல்றேன். பல்வேறு கேள்விகளுக்கு சுப்ரீம் கோர்ட், சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு போட்டு நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது, வழக்கினுடைய முடிவு என்ன. இன்றைக்கு எங்களுடைய அரங்கத்திற்கு வந்து கச்சத்தீவு குறித்தான பல்வேறு பிரச்சனைகள் என்ன என்பது குறித்து இருவரும் தெளிவாக எடுத்துரைத்தீர்கள். இருவருக்கும் நன்றி. நிகழ்ச்சியோடு சத்தியம் சாத்தியமே விவாத மேடை நிறைவடைகிறது.